உன் நெஞ்ச முகத்தோட ஒரு நாள் தாண்டி முடிவு வந்து பாக்குறேன். மறுநாள் ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, நீங்க நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, கடைசி உலக போர் படத்தை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தோம். இந்த படம் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேச முடியாம இருந்துச்சு, படம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடைசி உலக போரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அந்த மைனூட்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம இது வரைக்கும் இணையதள போராளிகள் அவேர்னஸ் கொடுத்துருந்தார்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு பின்னாடி ஒரு கம்பெனி பற்றி பேசியிருந்தார், டி கம்பெனி, நிறைய விஷயங்களும் பேசியிருந்தார். அந்த கம்பெனியோட பேரை மட்டுமே மென்ஷன் பண்ணாமல் அங்கங்கே அந்த லெட்டர்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அமெரிக்க தரப்பில் ஒரு கூட்டம், ரிப்பப்ளிக்னு சொல்லி ஒரு கூட்டம். இப்போ ரீசெண்டாக அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் ஒரு கரன்சியை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இந்தியா முதற்கொண்டு ஒரு சில விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், அந்த நியூஸை போட்டு விடுறேன். அந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நியூஸ்க்கு ஒரு வேற லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மேட்ரு, வார்த்தைகள் தான் மாறுமே தவிர நிகழ்வுகள் கரெக்டு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யா சைனா இவங்க எல்லாம் ஒரு கூட்டம், அமெரிக்கா சைடு ஒரு கூட்டம், இது ரெண்டும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு நாடுகளும் சரியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உலகப்பூர் வெடிக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த படத்துல அதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் பொருளில் இது நிறைய பதிவு பண்ண எல்லாத்துலேயுமே இதுதான் சொல்லியிருப்பாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு பிரிஞ்சு இவன் இவனுக்கு ஆதரவு, அவன் அவனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாருங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிஞ்ச பிறகு இந்தியா யார் பக்கம் நிற்கிதோ அங்கேருந்து உலகப்பூர் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா, பொருளாதார தடை போட்டிருக்காங்க இந்தியா மேலே. ஏன்னா இந்தியா எந்த பக்கம் போகலன்னு சொன்னே அமெரிக்கா வந்து இந்தியா மேலே பொருளாதார தடை போது பொருளாதாரம் ஸ்தம்பிக்குது. இப்படி தான் படம் ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளன. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி, அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் முதல்ல எடுத்தோன்னே இந்த உலகம் உருவானதை பத்தி பேசியிருப்பாங்க, பூமியை பத்தி பேசியிருப்பாங்க, அப்புறம் டைனோசர்ஸ் பேசிதான் ஆகணும். அது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா தூர் வந்திருக்காரு போல. அதுக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம், அதாவது எச்சரிக்கை, நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றோம், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தோணியில தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு அந்த அவரோட பதிவுக்கு நிகரான ஒரு மூவி மாதிரி தான் இது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைனோசர் காலத்தை பற்றி காட்டியிருப்பாங்க. டைனோசர் வந்து உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அழிவு நடந்து டைனோசர் அழிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஹோமோ சேபியன் உருவானாங்க, அதாவது நீங்கள் நானும் உருவானோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைக்கும்னு ஒரு அறிவு வந்துச்சு. அறிவுலேருந்து வளர ஆரம்பித்தான் விலங்குகள் எல்லாமே. அது தேவைக்கு தான் வேட்டையாடிச்சு, பசிக்கு தான் வேட்டையாடிச்சு, ஆசைக்காக வேட்டையாடினது யார், ஆசைக்காக வேலை பார்த்தது யாருன்னா மனுஷனை சொல்கிறாங்க. மனிதனோட ஆசையின் விளைவாக என்ன நடந்துச்சு, ஆயுதம் உருவாச்சு, நியூக்ளியர் வெப்பன் உருவாச்சு, ரெண்டாம் உலக போர் வந்து ரெண்டே ரெண்டு குண்டுகள் மூலயமா நிப்பாட்டப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஐநா சபையை உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, இதை மாதிரி உருவாக்க வச்சுட்டு அந்த ஐநா சபையிலேருந்து இதுலேருந்து தடை செஞ்சுருக்காங்க. அந்த ஐநா சபையிலேருந்து விலகினது, அதாவது இப்போ ரீசெண்டாக 2028லேருந்து காட்டுறாங்க கணக்கு, 2028லேருந்து ஐநா சபையிலேருந்து விலகப்பட்ட நாடுகள் யாருனா அமெரிக்கா, இங்கே அமெரிக்கா தான் ஐநா சபையோட ஹெட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சைனா ரஷ்யா இந்த தரப்பில் இருக்க கூட்டங்கள்லாம் விலகிருச்சு. அந்த விலகின கூட்டம் தான் இப்போ நம்ம இன்னொரு ஒரு கரன்சியை உருவாக்குறாங்க, அமெரிக்க டாலருக்கு நிகராக ஒரு கரன்சி உருவாக்குறாங்கன்னு ஒரு நியூஸ் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டம் தான் இது. உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்க நிகழ்வு. இது படத்தில் சொன்னால் ரிப்பப்ளிக்ன்ற ஒரு வார்த்தை, இதுவுமே வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வார்த்தைகள் மட்டும் மாறும். அப்போ தான் ரெண்டு பக்கம் நிலைப்பாடில் தனியாக இந்தியா வந்து எப்பயுமே நடுநிலையில் இருக்கணும், மையத்தில் இருக்கணும், மையத்தில் இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. பொருளாதார தடை போட்டாங்க, ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் 500 ரூபாய்க்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டது 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 1000 ரூபா 2000 ரூபாலாம் போகும். இலங்கையில் எப்படி விழுந்துச்சு அந்த மாதிரி, இலங்கையை மொத்தமாக டெக்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சைனாவை வச்சு இந்தியன் ஓஷனில் பஞ்சாயத்து நடக்குது. ரிப்பப்ளிக் டீமும் அமெரிக்கா டீமும் இந்தியன் பெரு ஓஷன்லேருந்து சண்டை போடணும். அமெரிக்கா எங்கே இருக்குது, சைனா எங்கே இருக்குது, எதுக்கு இந்தியன் ஓஷனில் சண்டை போடுறாங்க? நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா, இந்திய பெருங்கடல் தான் அவங்களுடைய முற்றுப்பை, மையப்புள்ளி, அவங்களுடைய ஹப்பே சவுத் இந்தியா தான். இதை பிடிக்கணும், இந்த இடம் அவங்களுக்கு வேணும், அதுக்காக என்ன பண்ணுவானுங்க, இந்தியன் ஓஷனில் சண்டை போடுவாங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, நமக்கு சண்டை வேணும், உலக போர் வேணும், மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் அடிச்சுட்டு சாக தேவையில்லை, எந்த நாடும் நாடும் சண்டை போடுக்க தேவையில்லை. இதில் மட்டும் எல்லாரும் தெளிவாக இருங்க, இது நடக்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனை வரும் மாதிரி, உங்கள் ஏரியா சைடு கலவரம் வர மாதிரி, இல்லை உங்களை பிரிவினை பேசுவாங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் எப்படி பண்ணிட்டான், இந்த மதத்துக்காரன் எப்படி பண்ணிட்டான் அப்படிலாம் பேசுவானுங்களா, அவனுங்க போது செருப்படிச்சு பற்றி விட்டுருங்க. அவனுங்கனால தான் சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு பெருசாக வெடிக்குது. ஸோ பிரிவினை பேசுகிற யாராக இருந்தாலுமே ஏற்றுக்காதீங்க, அதுதான் மெயின் மேட்டர். இது மட்டும் டிஸ்கிளைமர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு இவ்வளோ பெரிய விஷயங்களை தடுக்கிறது கஷ்டம் தான், அப்படி தடுக்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா பிரிவினை பேசுகிறவன், அந்த ஆள் இந்த ஆள் இந்த மதம் அந்த மதம் அப்படி எவன் பேசினாலும் அவனை ஓரமாக ஒதுக்கிடுங்க, அவனை ஐசோலேட் பண்ணிடுங்க.
அவனை விட்டு விலகி வந்துருங்க, அதான் அவங்களுக்கு நல்லது. பிரிவினை என்றைக்குமே பிரச்சனை தான் கொடுக்கும். இந்த சொல்கிறான் இல்லை வந்தேரி தமிழன் தெலுங்கு எல்லாம் சண்டை போடுறான் இல்லை, இது எதுவுமே எதுக்காதீங்க. நம்ம எல்லாம் மனுஷங்க, ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம். நான்கு மாடுகளை பற்றி கதை இருக்குல்ல, வேட்டையாடுறதுக்கு முடியலைன்னு சொன்னே பிரிச்சு ஆகுது, சுழிச்சில்ல மோட்டை தொழிச்சில்ல, இதே மேட்ரு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். பிரிவினை இருந்துச்சு நீ காலி, பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா அவன் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த பிரிவினையை உருவாக்குற அரசியலை இதுலேயும் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. இடைப்பட்ட காலத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அது காட்டியிருப்பாங்க, சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரி உங்கள் படத்தில் இருக்கலாம். February 15, 2029. ஸோ இந்த டைமிங்கில் தான் இந்த மேலேருந்து மலைகள் விழுது, குண்டு மலைகள் விழுகிற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கோம் அந்த இரவு கோரமான இரவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2025 அதில் கவனமாக இருக்கணும். ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் பார்த்துப்பார். நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சொல்லக்கூடிய சீக்வன்ஸ் என்ன, 2029 February 15 அந்த டைமிங்கில் இந்த தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே காட்டுற அடுத்த ஷார்ட் காட்டிங்கன்னா செட்பாக்கம், செட்பாக்கத்தில் வந்து ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த செட்பாக்கத்தில் விழுகிற சீக்வன்ஸ் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த குண்டுமலை பிழிகிறது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையுமே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் போட்டுருவானுங்க, டமுட்டு முட்டை முட்டும் போட்டுருவானுங்க, செயற்கைக்கோள் எல்லாமே பிளாஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு சிகப்பு மெல்லிய கயிறு மூலிமா எல்லாரோட வாழ்க்கையும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையோட நாயகன் நான் கிடையாது, ஆனால் இந்த கதையை சொல்கிறது நான், ஆனால் கதையை சொல்கிற காரணம் ஹீரோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிப்பாபாதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹிப்பாபாதி டைட்டிலை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் என் பிளான் படி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, அப்போ தான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். 6 மாதத்துக்கு முன்னாடி 2028 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹார்ட் அட்டாக்ல இருக்காப்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் ட்ராமா, அதுக்கப்புறம் வேர்ல்டு பாலிடிக்ஸ். இந்த நட்டின்ற கதாபாத்திரம் தான் பின்னாடி இருக்க இந்த மாயக்கை நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாயக்கை கேரக்டராக நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரிலேட்டட் ஆகும். இந்த எம்எல்ஏ மச்சான்ற ஒரு கதாபாத்திரம் தான் நட்டின்றதை ஆரம்பிக்கிறார். பட் ஆனால் இந்தியாவோட கவர்மெண்ட்லேயே முக்கியமான மோனோபலி பண்ணுற அளவுக்கு வளர்ந்து நிற்பார். எப்படி வளர்வாருன்றது தான் படத்தில் தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஒரு காப்பகத்தில் வந்து முதல் முதல்ல ஒரு குழந்தை வந்து சேர்ந்திருக்கும், அந்த குழந்தை தான் தமிழரசன். ஸோ ஒரு விஷயம் காரண காரியம் இன்றி இங்கே நடப்பதில்லை காஸ்மோரா, வார்த்தை ஞாபகம் இருக்கா? இது இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் இங்கே அழிவுக்கான விஷயம் ஆரம்பிச்சிச்சுன்னா அது அழிவை நிப்பாட்டுறதுக்கான ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த தமிழரசனுக்கு பேர் வச்சது யார்? இந்த முதலமைச்சர் அவர்கள், ஐ மீன் எம்எல்ஏ அவர்கள், அந்த டைமில் எம்எல்ஏ தான் இருக்கார். அதுக்கப்புறம் தமிழரசன் பேர் வைக்கிறாங்க, அந்த காப்பகத்தில் வளர்றாரு. கடைசி அந்த எம்எல்ஏ முதலமைச்சர் வந்து பொண்ணு கூட கனெக்ட் ஆகிறாரு, லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கான்செப்ட் போகுது. இந்த நட்டின்றவர் வந்து பயங்கரமாக வளர்றாரு, பினாமியாக இருந்து பல சேட்டலைட் சேனல்ஸ், பல மீடியாஸ் மீம் மீடியாஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி மக்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்கல்ல. ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, மகாவிஷ்ணு அவங்களோட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது இங்கிட்ட அமைச்சரோட ஒரு கார் டிரைவர் பஞ்சாயத்தும் போயிட்டு இருந்துச்சு. இதை மறைக்கிறதுக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸன் எப்படி பண்ணாங்கன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கார்பரேட் இப்படி வேலை செய்யுது. பல சேட்டலைட் சேனல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க நடுநிலையாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல பேர் பினாமியலின் பேரில் இயங்கக்கூடிய சேனல்கள் தான் இதெல்லாம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்குள்ளேயும் உங்கள் காலமே முடிஞ்சு போயிடும். ஸோ அந்தளவுக்கு மைன்யூட்டாக பல வேலைகள் போயிட்டுருக்கு. அவங்களை சுற்றி உருவாக்கப்பட்ட இல்லை அனைத்து பிம்பமும் மாயை தான், எதுவுமே உண்மை கிடையாது. ஜெனலை திறந்து உங்கள் அப்பா செத்துட்டு மட்டும் சொல்லிப்பாருங்க, இங்கே இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவாங்க. இப்போ வெளியே இருக்க அரசியல்வாதிகளை பற்றி இவருக்கு ஒரு காமெடி பண்ணுவார். இப்போ ஒரே அவங்க அப்பா இறந்துட்டாலும் சும்மா போய் நீ சொல்லிப்பாரு, உடனே அடுத்து யார் அரசியல் கட்சியில் சேர்ந்துருவானுங்க, இவ்வளோதான் பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களை ஆளுமை தலைமையில் இருக்கணும்ல, உங்கள் தலைமையில் இருக்கவங்க அப்படிலாம் இந்த மனநிலையில் தான் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த லெவலில் தான் இருக்கீங்க, உங்கள் பிரெயினை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதேமாதிரி இந்த முதலமைச்சரையும் பொம்மையாக வச்சிருப்பாரு, இந்த முதலமைச்சரோட பொண்ணையும் ரொம்ப டம்மியாக வச்சிருப்பாரு. இது எதையும் ஒரு சீக்வன்ஸில் தெளிவாக சொல்லுவாப்பில், அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக புரியும். இவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு அப்போ அடுத்த அவர் கொண்டு வரணும்ல, இவர் ஹாஸ்பிட்டல் போனோம், இதுக்கு தான் வயசானவங்களுக்கு அரசாட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து புலிப்படை சிறுத்தை, இங்கே புலின்னு சொல்லியிருக்காங்க, அந்த சிறுத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. புலின்னு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இன்னும் புலியை வச்சிருக்க ஆட்களையும் சேர்த்து சொல்றதுக்காக, ஆனால் மெயின் கோர் யாருன்னா சிறுத்தை கூட்டத்தை காட்டுறதுக்காக. சிறுத்தை கூட்டத்து மாதிரி தான் பிம்பத்தை ஒரு உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் எங்களை மாதிரி இளைஞர்கள் தெம்பான ஆட்கள் வச்சிருக்கணும், வயசானவங்க வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரோட எக்ஸாம்பிளுக்கு அவர் எக்ஸ்பிளைன் சொல்றாங்கன்னா, நாலு சீட்டுக்காக எங்க வேணா பேசுவான், எல்லா கட்சியிலையும் பேசுவான், இந்த கட்சிக்கும் பேசுவான், அந்த கட்சியும் பேசுவான், 4 சீட்டு கொடுத்தா போதும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் யார சொல்றாங்கன்றது. ஸோ இவர் வந்து மெயின் கோரை காட்டக்கூடிய காரணத்துக்கு என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு இவர் முக்கியமான ஆள் இருப்பாரு, கொங்குமண்டலத்தில் முக்கியமான ஆள் இருப்பாரு. ஸோ அதனாலதான் இவர் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, டீட்டெயிலாக சொல்லிருக்க மாட்டாங்க, நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம் அவ்வளோதான். ஸோ அவரை மெயின் வச்சுக்கோங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அதுக்கப்புறம் கிங்க இயக்கணும், அதுக்கப்புறம் குயினை கொண்டு வராங்க. மொதல் ஒரு இந்த டைம்ல நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு குயின் அப்படின்னு சொல்லிட்டு குயினை கட்டுறாங்க. நம்மளுடைய அவங்களுடைய பொண்ணு இருக்காங்கல்ல இந்த ஹீரோயினியை வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்காக வேலை பார்க்குறாங்க. இப்போ துணை முதலமைச்சருக்கு போயிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பெண் அங்கே ஆண் அவ்வளோ வேலைன்னு கிடையாது. அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து கொஞ்சம் டவுன் ஆக போகிறாருன்னு தெரிஞ்சோடனே துணை முதலமைச்சருக்கு ரெடி பண்ணுறாங்கல்ல, இப்போ கூட உங்களை உளவியல் தாக்குதல் பண்ணுறாங்கல்ல, துணை முதலமைச்சராக பரிந்துரை பண்ணப்படுது. ஏ களத்தில் நடக்கிறது தான் படத்தில் எடுக்கிறேன், அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இந்த குயிங்கும் குயினும் நகழ்றதுக்கான காரணம் ஆறுகள் தான் முடிவு பண்ணணும். அதாவது இந்த முதலமைச்சராக இருக்கணும், பிரைம் மினிஸ்டராக இருக்கணும், இவங்கெல்லாம் இயங்குறதுக்கான ஒரு கீ அங்கே கொடுத்தா தான் ஆட்ட, அதாவது ஆட்டி வைப்பான் நான் யார் ஒருவன் ஆளாத அரை கண்ணா புரிய நடிக்கிறவங்களுக்கு. ஸோ இதான் மைண்டட். இந்த மாதிரி ஒரு ஆட்டி வைப்பவன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆட்டி வச்சுருந்தே அவங்களாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்தவங்க தமிழ்னு சொல்லி தமிழ் என்டர் பண்ணுறாங்க. அது காட்டில் வளர்ந்துட்டு போய் புளியை வந்து அடக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதுல இந்த ஐயா அப்படி மறைச்ச மாதிரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஷார்ட் காட்டி அவர் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லவ் அப்படி கொஞ்சம் போய் அவங்களுக்கு அவருடைய முதலமைச்சரோட பொண்ணு அப்படின்றது அவருக்கு தெரியாது. கொஞ்ச நாள் போய் பழக பழக அந்த கைட்ஸ் இருப்பாங்கல்ல, கைட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப பிடிச்சி போய் நம்பர்லாம் ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் லவராக மாறுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் ஒன்றா பேசிட்டு இருக்க டைமில் இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுங்க, தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க, எஜுகேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் போயிட்டு இருக்கு. இது சென்சிட்டிவா மாதிரி நம்மளுடைய மாமா இருக்கார்ல நட்டி, நட்டி உள்ளப்போ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம அரசியல் எப்படி போயிட்டு தெரியுமா, நம்ம மந்திரிகள் நிறைய பேர் நிறைய காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, நீ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா அவனுங்க இங்கேருந்து அங்கே ஓடி போயிடுவாங்க. ஸோ அவங்க வியாபாரம் படுத்துருவோம், இது ஒரு பொலிட்டிக்ஸ், இந்த பொலிட்டிக்ஸில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் பண்ணணும். மனிதர்களுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாது, ஐ மீன் தம் மக்களுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு ஒரு வார்த்தை. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரிய மாட்டேது. நீங்கள் என்ன அவன் என்ன கொடுக்குறான்னு அந்த வாழ்க்கையில் வாழலாம்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களா, இந்த டிவி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா, இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா, இந்த லோன் வாங்கணும்னு நினச்சிங்களா, எதுவுமே நீங்கள் நினைக்கல. ஆனால் உங்களை வாங்க வச்சான்ல, அதுதான் மைண்ட் கேம். உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வாழணும்னு என்னன்னே தெரியல. ப்ரோ நான் அப்போ நாங்கள் நான் முட்டாளம், எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வாழ்க்கை நாங்கள் தான் வந்துட்டுருக்கோம் இப்படி சொல்கிற தற்குறிகள் இருக்க தான் செய்யுது. சரி ஓகே, ஒரு சில ஏற்கனவே நேற்று வீடியோ இப்போ சொன்ன பற்றி இந்த மாதிரி விரக்தியாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாகவே பேசுவோம், எப்பயும் போல பேசுவோம். கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்களுக்கு மேனிபுலேட் பண்ணுறாங்க, உங்கள் மூளையை ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், அந்த மூளை உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணி அதை வாங்கினீங்க, நீங்கள் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, நம்புவீங்க. மூளை உங்களை ஏமாற்றி வச்சிருக்கு, இவ்வளோதான் விஷயம். அதை ஏமாற்றி நாம கண்ட்ரோல் எடுத்தால்தான் நமக்கு என்னென்னே புரியும். ஓகே, எடுத்தடுத்த ஷேர் கோர்ஸ் பாருங்கள், முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த தமிழை பற்றி கொஞ்சம் விசாரி, இவனை பற்றி பேக் ட்ராப் பண்ணு, நம்மளுடைய என்ஐஏ அதான் சொல்லுவாங்கள பின்னாடி மொசாட் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம விஷயத்தை வச்சு இவனை யாருன்னு சர்ச் பண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு அறிவு இருக்காது, ஒரு தற்குறி, இந்த தற்குறிக்கு இவ்வளோதான் தெரியும். இவருக்கு பாலிடிக்ஸ்னு சொன்னாலே நம்ம ஒபாமா கிளின்டனு அப்புறம் அவர்கள் நீங்கள் விவிகள் மட்டும் தான் தெரியும். இவளுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன கிராமம் பேர் கூட தெரியாது அவளுக்கு, தற்குறியாக தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். இவளுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக தெரிய வராது. இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யார் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. தமிழ் தான் இந்த வேலை பார்த்துட்டு இருப்பான், இயக்கப்படுறான். இவன் எங்கிட்டிருந்து கெட்ட வழியில் இயக்கிறான், அவன் நல்ல வழியில் இயக்கிட்டு இருக்கான். அவன் மொத்தத்தில் தலைமையில் இருக்க எல்லாமே டமிபிஸ் தான் போல. சரி ஓகே, இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரமிபிசா இருந்தாலும் அங்கே உட்கார முடியும், அப்படிதானே கட்டமைப்பே ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கணும்னா நம்மளை கொண்டே விட மாட்டாங்க, அந்த பக்கமே விட மாட்டாங்க. எவன் தற்குறியாகிட்டு ஆட்டு மந்த மட்டும் வளர்க்குறனோ அவனை தூக்கிட்டு போய் மேலே பரப்பாங்க. ஏன்னா அவன் தான் சொன்ன வச்சு கேட்டு உட்காந்துருப்பான். இதான் விஷயம், இப்படி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவனை பார்க்கறத விட ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக் டீமோ அமெரிக்கா டீமோ இந்தியன் ஓஷனில் பயங்கரமாக சண்டை போட்டு கட்டி உருண்டாங்க. பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்க அந்த கப்பல்கள்லாம் தாக்கப்பட்டுருச்சு. தாக்கப்பட்டோன்னே இந்தியாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா சைடில் வந்து இவங்க இந்தியாவை வந்து அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் அமெரிக்கா பக்கம் நீ நிற்கக்கூடாது, நீ எங்கள் சைடு வரணும், ரிப்பப்ளிக் டைம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்காரங்களை புல் பண்ணுது ரஷ்யா டீம். ரஷ்யா டீம் என்ன பண்ணிடுச்சு, கச்சா எண்ணெய் தரதில்லை, எண்ணெய் தரதில்லை, எண்ணெய்னா என்னன்னா பெட்ரோலியம் தரதில்லை. அதனால் அந்த டைமிங்கில் 300 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த பெட்ரோல், ஒரு லிட்டர் பெட்ரோல் 300 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு 2028 கூட தான், இது கம்மியாக இருந்திருக்காங்க, கூட தான் இருக்கும். 300 ரூபா வித்துட்டு இருந்த பெட்ரோல் அப்புறம் 500 ரூபா ஆக்கப்படுது, அப்புறம் இந்தியா வந்து பொருளாதாரமே சம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பொருளாதாரம் விலை போகுது அப்படின்னு சொன்னால் இல்லீகல் ஆக்டிவிஸ் இந்த சுரண்டி எடுத்தாங்க இல்லை, மக்கள்கிட்ட இருந்து காசெல்லாம் கோடி கோடியாக சுரண்டி எடுத்தாங்க இல்லை, அவங்களெல்லாம் பிடிக்க போகிறோம்னு சொல்லி அப்போ களத்தில் இறக்குறாங்க. இறக்கும் போது பெரிய பெரிய மந்திரிகள், எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் தூக்குறாங்க. தூக்கும்போது இவர் கால் பண்ணி என்ன பேசுவார் அப்படின்னா, நீ இவனை காட்டி கொடு, நான் உன்னை வெளியே விட்டுறேன், 2 நாள் வெளியே வர வச்சுருவேன் சொல்லிட்டு போலீஸ்காரனை வச்சு, அவன் வரதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் வச்சு இவன் தூக்கிடுறான், நட்டி தூக்கிடுறான். ஸோ போயிட்டுருக்க ட்ராவலில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த 1 நம்பர் வராது, சேட்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, சவுகார்பேட் கிங்கு. அவன் சவுகார்பேட்டில் இருக்கான், ஆனால் சவுகார்பேட்டில் இருக்கக்கூடிய ஆட்களோட ஆள் கிடையாது. தமிழ்லேருந்து மாறிக்கிட்டு நாமத்தை போட்டவன்,
அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி இஸ் தமிழ் கலவரத்தை உருவாக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவான். அது என்ன ப்ரோ அப்படி எல்லாம் பண்ண முடியாது, நீ பண்ணுன்னா இல்லை இல்லைனா கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னுவான். ஓகே மிரட்டினோடனே பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த கலவரத்தில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது இங்கே சென்னையில் ஆரம்பித்தது ஒட்டுமொத்த ஊர் நடக்கும். சென்னையில் ஆரம்பித்தது அடுத்த செகண்டில் சொல்கிற வார்த்தை தெரியுமா, மதுரையிலேயே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து தேனி கம்பம் அப்படிலாம் போயிடுச்சுன்றாய். நாடு முழுவதும் கலவரம் உருவாகுது, இராணுவம் குவிக்கப்படுகிறது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்படும். அந்த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் கட்டியிருக்காங்க, லோ பட்ஜெட் தானே, ஸோ நார்மலாக கட்டியிருக்காங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பதற மாதிரி இருக்கும். யாராலையுமே எதுவுமே காப்பாற்ற முடியாது. போலீஸ் வேன் இருந்தாலும் போலீஸ்கள் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உன்னை நீ தான் காப்பாற்றிக்கிற நிலமையில இருப்போம் அந்த டைமிங்கில். கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு வந்து ஒரு கதை மாதிரியோ இல்லை படம் இந்த இப்போ படத்தில் வரக்காங்க அப்படின்னு தோணும். நிகழும் போது உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு, புரியுதா? கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நடந்துருக்கு, ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சுல அந்த டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரக்க போகிறது அப்படி இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் தான் நடக்குதுன்னு நினச்சிட்ருப்பீங்க பாருங்க. அது நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறது. யாரும் யாரோடையும் பகையை உருவாக்காதீங்க. அவன் அந்த மதம் இந்த சாதி இந்த இனம் அப்படிலாம் பிரிக்கவே பிரிக்காங்க. எல்லாரும் மனுஷன், ஒன்றா நம்ம இருந்தோம்னா அவன் அங்கே உள்ளே போகவே முடியாது. அதில் நம்ம தெளிவாக இருந்தோம்னா இவனுடைய பிளான் தள்ளி போட்டுகிட்டே இருப்பான், நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கலாம். புரியும் நினைக்கிறேன். இந்த ஹிந்தி இஸ் தமிழ் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்க முன்னாடி நம்மளோட யார் சொன்னால புலிப்பாண்டி, புலிப்பாண்டி அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாப்புல மீட்டிங் போட்டுருப்போம், அடிங்கடா உதங்கடா ஏண்டா நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன உலகப் போர் வரப்போது பீர் வரப்போது மோர் வரப்போது கலாய்ச்சிட்டு இருப்பாப்புல. மக்கள் அவேர்னஸ் ஆக வேண்டிய இடத்துல காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க இந்த காமெடியெல்லாம். ஸோ அதை காட்டியிருப்பாங்க. காட்டினோடனே பஞ்சாயத்து நடக்குது, கலவரம் உண்டாகுது. அவர் மேடை மேலே எதை அடிச்சு எடுக்கிறாங்க, அடிச்சு ஓட விட்டாங்க, ஓடிடுவார், பஞ்சாயத்து பெருசாகுது. அங்கே தமிழ் வந்து அந்த ஹீரோயினியை கூப்பிட்டு தப்பிக்கிற சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னையில் பற்றவற்ற நெருப்பு நாடு முழுவதும் பரவுது. ஸோ அது பஞ்சாயத்து ஆகுது, ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட் ராணுவத்தை இருக்குது. ராணுவம் வந்து ராணுவத்துக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. ராணுவம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு எல்லா இடத்தையும், கண்ட்ரோல் எடுத்தோடனே போலீஸ்காரங்களுக்குலாம் வேலையெல்லாம் போகுது. ஸோ செயலந்து போகிறாங்க. இதை எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ ரீசெண்டாக கூட அஜித் படம் நடந்துச்சு இல்லை, அந்த படத்தோட ஒரு பேங்கை கொள்ளையடிக்கும் போது அந்த ஏரியா மட்டும் ஒரு ராணுவம் கண்ட்ரோல் எடுக்கும். அங்கே ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி வந்து பவர் நினைப்பார், இது எங்கள் கண்ட்ரோல் வந்துச்சு நீங்கள் கிளம்பணும் நடிச்சு பற்றி விடுவா இல்லை, இந்த ஒரு சீக்வன்ஸ் இதில் நடக்கும் இவ்வளோதான் என்று தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது இவர் டைலாக் வரும், ஏங்க நான் வந்து இங்கே ஒரு பஞ்சாயத்து நம்மளோட கண்டெய்னர் இருக்க பணத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்குனேன், அது நாடு முழுக்க பரவுன்றது நான் கனவாக கண்டேன், இந்த பைத்தியம் எப்படி ஊருக்குள்ளே கொண்டு போயிடுச்சு பிரச்சனையை. ஏன்னா ஏற்கனவே விரக்தியில் இருக்கானுங்க, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியான வாழ்க்கையில் இல்லை, வேலை இல்லை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அதானே பண்ணுவான். அந்த விரக்தி இருக்கும்போது இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சர்வே பண்ணணும்ல, ஸோ அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சனை ஆயிருது. அப்போ ஒரு காமெடி ஆக்டரை கூட்டிடுவாங்க, ஒரு நடிகன் கோமாளி சொல்லியிருக்கோம்ல, நடிகர்கள்லாம் கோமாளி இருக்கோம்ல, அந்த கோமாளி ஒரு கோமாளியை கூட்டிடுவாங்க. இந்த கோமாளி உருவாக்கி வச்சது யாரு, இந்த நட்டின்ற கேரக்டர். உடனே ஒரு படத்துக்கு நடிக்க வச்சு பெரிய பிரபலமாக ஆக்கி ஒரு காமெடினா கொண்டு வந்து ஹீரோவாக மாற்றிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவனை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ஏ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க நடிக்கிறாங்க, அங்கேருந்து வந்து எங்களை நடிக்கிறீங்களான்னு ஏற்றி விட்றாங்க சொல்லி வீடியோ போட்டு விட்றான்னு சொல்லி இன் மீடியா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நடிகர்கள் இவங்களை அந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்ற தெளிவாக கட்டிப்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க, சார் இப்போ தான் சார் நார்த் இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கேன், நார்த் இந்தியாவில் பேன் இண்டியா மூவி பண்ணிகிட்டு இருக்கேன், மூணு படம் கையெழுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்கள நான் எதிர்க்கிறது சரியாக வராது, உன்னை ஏற்றி விட்டவனே நான் தான், மொத்தமாக உன்னை அங்கேயே கொண்டு போயிருவேன், ஒழுங்குமுறையாக பண்ணுறே இல்லை, எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் முடிஞ்சு அவ்வளோதான். இவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அண்ணன் தலைவண்டான்னு அவங்க எப்படிலாம் இவ்வளோதான். அந்த படத்தில் ஒரு கோமாளி கேரக்டர் காட்டுவாங்களே, இந்த கோமாளி கேரக்டர் தான் நீங்கள். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய என்னடா அங்கே ஒரு வந்து எங்களுக்கு அடிக்கிறீங்களான்னு சொல்லி வீடியோ போட்டு இருக்க குட்டி கொஞ்சம் சொன்னால் வெறி ஏற்றி விட்டுருது. அப்போ என்னாகும், இன்னும் பூதமாகும், உங்களுக்கு புரியுதா, பூகம்பமாக மாறிடும். இப்படி தான் மீடியா செயல்பட்டு இருக்கு. இந்த மீடியா வந்து ஒரு நல்ல விதமாகவும் கொண்டு போக முடியும், மக்களை தப்பான வழியிலையும் கொண்டு போகணும். நீங்கள் நிதானமாக காமாக இருந்தீங்க, உங்கள் மைண்டு நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கப்படாமல் தடுத்துடலாம். இவன் போய் சொல்கிறான், இவன் சொல்கிறது நம்ம எங்கே கேட்கணும் அப்படின்னு யோசிக்கலாம், மூடியை யோசிங்க, சொல்றது அப்படியே கேட்டுட்டு இருக்காதிங்க. காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை துறைமுகத்துல இருந்து இந்த காசு எடுக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டப்புன்னு நம்முடைய தமிழ்ன்ற கேரக்டர் வந்து தீவாதி அப்படின்னு மாத்திடுறாங்க, மாத்தி டிக்ளேர் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது ராணுவம் இருக்குல்ல, இது ராணுவம் உள்ள இறங்கிடுச்சு. சர்தார்ஜி இந்த இவங்க சிங் இருப்பாங்கல்ல, சிங் ஒருத்தர் இறங்குறாப்புல, சிங் ஒருத்தர் இறங்குறாப்புல மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து இறங்கி இந்த மாதிரி மேட்டர்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கல்ல. ஸோ இந்த தமிழரசன் கொண்டு போகிறாங்கல்ல, இதையும் ராணுவம் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு இவன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இவனை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், உங்கள் கண்ட்ரோல் இருந்துட்டு இவனை கண்ட்ரோல் எடுத்து வச்சு மிலிட்டரி கண்ட்ரோல் எடுத்து அந்த கண்ட்ரோல் எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு கேம்பில் தான் பிளாஸ்ட் நடக்குது.
மலைகள் பெழியுது, குண்டு மலை பெழியுது, அங்கிருந்து தான் நாடு ஸ்தம்பிக்க ஆரம்பிக்குது, இங்கிருந்து தான் படத்தோட முக்கியமான ஃப்ளாட்டை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, குண்டு மலையெல்லாம் பெழிஞ்சிட்டு இருக்க டைமிங்ல மும்பையில் இருக்குல்ல, இங்கே தாக்குதல் நடத்தோடனே இங்கே இருக்க சிஎம் வந்து சார் இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, வாங்க பங்கருக்கு போவோம், வேர்ட்ஸை நோட் பண்ணுங்க, பங்கருக்கு போவோம்னு கூட நான் வரல நான் உங்க கூட இருக்கேன் வந்துட்டு மேலே இருக்கேன். அடுத்து நியூஸ் கவனிக்கிறாங்க, மும்பையில் அணு ஆயுத தாக்குதல் நடக்குது, மும்பை மகாராஷ்டிரா வாஸ் அவுட். இது மும்பை மகாராஷ்டிராவில் மட்டும் நடக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த படத்தில் காட்டக்கூடிய விஷயங்கள்னால் சவுத் இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு தப்பி பிழைக்குது, இதிலே தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தப்பி பிழைக்குது, இலங்கையை தப்பி பிழைக்குது. இந்த மத்த எல்லா இடமும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தி அணுக்கதிர் வீச்சினால பாதிக்கப்பட்டுருச்சு, சேட்டலைட்ஸ் மொத்தமாக வாஸ் அவுட் ஆயிடுச்சு, நெட்ஒர்க் கிடையவே கிடையாது, எங்கேயுமே நீங்கள் செயல்படுத்த முடியாது, ஃபோன் கால்ஸ் இன்டர்நெட் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிளாஸ்ட்டு, கற்காலத்துக்கு போன மாதிரி ஒரு டைமிங் ஆரம்பிக்குது. அப்போது அந்த நியூஸை பார்த்துட்ருக்க அந்த சுனையில் நான் ஒரு புலிக்குட்டி அந்த கூட்டம் வந்து பேசிகிட்டு இருக்கோம், அது பக்கத்தில் இருக்க வந்து இன்னும் அப்படி நடக்குதுன்னு உடனே காமெடி பண்ணிகிட்ருப்பாள், 13 குடும்பம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது, போரும் கிடையாது பீரும் கிடையாது, அவங்க பேர் தான் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டுருப்பார். அந்த தான் சொல்லியிருக்கேன், இலுமினாட்டி கதையை காமெடி கதையாக மாற்றுவாங்க, ஏன் அப்படின்னா ஃப்ளைட் கதை நான் சொன்னேன், ஒரு ராக்கெட் சொன்னேன்ல ராக்கெட் கதை, அந்த ராக்கெட் கதை மேலே அந்த ராக்கெட்டோட கூம்பு மேலே போகிற வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் அது மேலே போகணும்னா கீழே இருக்க ஒவ்வொரு ஃப்ளோராக கழட்டி விடுவாங்க, அப்படி மொதல் கழட்டி விட்ட ஃப்ளோர் தான் இலுமினேட். ஸோ அதை வச்சு காமெடி அடிச்சுருக்காங்க, காமெடி பண்ணிட்டு போனாங்க, ஆனால் மேலே இருக்க ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டே தான் இருக்கும், எப்போ சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை இப்போ ஏன் செயல்படுத்திட்டு இருக்கேன், பிளாஸ்ட் ஆயிருச்சு, மும்பை மகாராஷ்டிரா மொத்தமாக அழிஞ்ச மாதிரி கட்டியிருப்பாங்க நியூக்ளியர் பிளாஸ்ட்னால. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சோடனே பாப்புலேஷன் குறைக்கணும்ல, வேர்ல்டு பாப்புலேஷன் குறைக்கிறது தானே இந்த எல்லா அச்சன்ட்டாகும், அதை கடைசியாக குறைச்சிரும் நாங்கள், ஒட்டுமொத்த சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும், எல்லா நெட்ஒர்க் அழிஞ்சிரும், அவனுக்கு தேவையான இடத்துல மட்டும் அவன் சேஃப்டி ஆகிட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருப்பான். 82 கோடி பேர் மட்டும்தான் இந்த படத்தில் உயிர் வந்துட்டு இருப்பாங்க, 800 கோடி மக்கள் பதுக்கி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் 82 கோடி மக்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க, அவ்வளோ பாப்புலேஷனை குறைச்சிட்டானுங்க, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் தான் இருப்பானுங்க, இந்தியாவோட பாப்புலேஷனே 100 கோடி, இப்போ உலகம் முழுக்கே 100 கோடி தான் இருக்காங்கன்னா அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ பேர் காணாமல் வாங்கி வச்சு பாருங்க. ரிப்பப்ளிக்லேருந்து இலங்கையிலேருந்து ஒரு கூட்டம் வருது உள்ளன்னு, ஒரு மொட்டையன் வருவான் உள்ள, மொட்டையன்னு கனெக்ட் பண்ணிட்டாலே இலங்கையில் இருக்க புத்தர் கூட்டத்தை எல்லாரும் மொட்டை போட தான் இருப்பாங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ அந்த மொட்டை கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க, அந்த மொட்டை கேரக்டர் உள்ள வந்த பிறகு சிங்களர்கள் தான் வராங்க, நோட் பண்ணிக்கோங்க, வரது வந்து தமிழும் கிடையாது, இலங்கையில் தமிழ்னு ஒரு கண்டாலும் வரது தமிழும் கிடையாது, சிங்களம் வரான் உள்ளே வந்து பல இலங்கை போனாலும் சித்து இலங்கை போர் நடக்கும் போது இலங்கையில் என்ன நடந்துச்சு அது எங்கே நடக்கும் அப்படியே காட்டியிருப்பானுங்க. முள்ளிவாய்க்கல் நடந்ததை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க, அங்கே அந்த முள்ளிவாய்க்கல்ல அந்த இலங்கையில் 2009 என்ன நடந்துச்சோ அப்போ இருந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பு மாதிரி அந்த அமைப்பில் இருந்த ஒருத்தர் தான் வந்திருக்கான், அந்த கூட்டம் தான் வந்திருக்கு. ரிப்பீட் அவங்க உள்ள பூந்து எல்லாத்தையும் கூட பண்ணி அழிச்சு நாசம் பண்ணிடுறாங்க, மக்கள்கிட்ட வந்து இந்த முதலமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து கெஞ்சுறாங்க, கிளறாங்க, ஐயோ ஐயா காப்பாற்றுங்க, பால் தண்ணி இல்லை, என் குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, நகைகள் பணங்கள்லாம் கொண்டு வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு ஒன்றுன்றாங்க. அப்புறம் கோல்டுலாம் செல்லுபடி ஆகும்னா கிண்டல் பண்ணுறாங்களாம், தங்கம் வெள்ளியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களாம், அதுக்கு மதிப்பு இருக்காதுன்றது நம்மகிட்டே சொல்கிறாங்க, அப்போ இருந்து தான் மதிப்பு இருக்கும், மனிதன் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சர்வே ஆயிடுவான், அதிலிருந்து நம்ம எப்படி சர்வே ஆகிட்டு இருக்கோம், எப்படி இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் சர்வே ஆனோமா என்ன, இருக்க இடம் தங்க சாப்பாடு இவ்வளோதானே, தூய்மையான ஆக்சிஜன் இவ்வளோதான், இவ்வளோதான் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு, இவ்வளோ நாகரிக கட்டமைப்புலாம் தேவையில்லை, என்ன நம்ம வாழலாம், அது அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க, பார்க்குறக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அப்படி போக போதா அப்படின்ட்டு. அந்த ரிப்பப்ளிக் டீம் ஒன்று உள்ள வந்துச்சுல, அது வந்து சைனாவோட கூட்டமாக காட்டியிருப்பாங்க, அந்த கூட்டம் வந்து டேக் ஓவர் பண்ணிடும், இங்கே இருக்க ராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ற மாதிரி கேட்டுருவாங்க, ஏன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இங்கிலாண்டில் இருந்து வந்தாங்க இல்லை, எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகுது, திருப்பி ஒரு விடுதலை போ சுதந்திரம் போகிற மாதிரி. ஆனால் இங்கே எல்லாரையும் காப்பாற்றி சேஃப்டி பண்ண ஒரு இடத்த காட்டுவாங்க, தமிழ் தமிழர் அவர் தான் சேஃப்டி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்போம், நிறைய பேர் கிண்டல் தான் பண்ணுவாங்க, பங்கர் தோண்டிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, அந்த பயிலும் நம்ம தான் ஆடணும். சூரிய ஒளி இருக்குல்ல, சிடி இருக்குல்ல, போன் சிடியில படமா பார்ப்போம்ல, அந்த சிடியை வச்சு கரண்ட் கொண்டு வந்தது, விவசாயம் சாப்பாடு இருக்கு என்னென்ன பண்ண முடியும், சப்பாத்தி இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்குறாரு நம்மளுடைய இவரு தமிழ். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதை வெளியே வந்து பார்த்தோன்னா என்னடா இவன் கண்ட்ரோல் பண்றான், நான் கண்ட்ரோல் பண்ணணும், இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பாலிடிக்ஸ் ட்ரை பண்றான், அந்த சர்தார்ஜியா இந்த
ராணுவ வீரர்கிட்டையும் சரி பொலிட்டிஷன்டையும் சரி அந்த சொன்ன புலிக்குட்டம் அவரு அங்கே தான் இருப்பாப்ல அவர்கிட்டையும் சரி ஒரு கூட சப்போர்ட் பண்ணுற ஒரு நபர் இருப்பார் எல்லார்ட்டையும் போய் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு இவனை பற்றி அவன்கிட்ட அவனை பற்றி இவன்ட்ட தமிழை பற்றி தப்பான சொல்லும் போது எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க இவனை காயடிச்சு விட்ருவாங்க ஏன்டா இப்பயும் வந்து நீ பண்ணிட்டு இருப்பே அப்படி உன் அரசியலிங்கெல்லாம் செல்லுபடியாதுன்னு சொல்லிட்டு காமெடி ஆக்கி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க சோறு விட போடாமல் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க அப்போது அந்த புலிக்குட்டி சொல்லுவோம் இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை நம்ம கூட நாளில் விளந்துட்டோமே நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு செத்தோம் இப்போ நம்மகிட்ட எதுவுமே இல்லை ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே அப்போ நம்ம அப்போவே இப்படிலாம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசுவார் இது உண்மை தானே இப்போ நம்ம எல்லா நம்மகிட்ட எல்லாமே இருக்குல்ல எல்லாமே இருக்குது எல்லாம் சுறுசுறுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் இப்போ நினச்சா கூட நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இதோட சூப்பராக வாழ முடியும் எல்லாம் அழியிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் புத்தியை எல்லாம் நடந்து முடிஞ்சு நாசமான பிறகு யோசிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இது தேவையா அதுதான் சொல்கிறேன் இப்போவே கொஞ்சம் விழிச்சுக்கோங்க விழிச்சுக்கிட்டு எல்லாருமே ஒற்றுமையாங்க எந்த சரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒற்றுமை ஆகிட்டு நிம்மதியாக அந்த பூமியை நேச்சுரல் ரிசோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா சூப்பராக வளரும் இது நடக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி ஒரு நட்பாசையில் சொல்கிறேன் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நடக்கும் பட் அப்படி நடக்கலைன்னா அந்த டைமிங்கில் தான் உணர்வீங்க அப்போ உணர்றதுக்கு இப்போ பேசுகிற ஆட்கள்லாம் இருப்பீங்களா தெரியாது இன்னொரு காரணம் என்னென்னா இங்கே யார் யாரெல்லாம் ஆளுமையோ எவ்வளோ பெரிய பில்லியனர் பெரிய பணக்காரன் பெரிய நடிகை அப்படிலாம் சீன் போடுறான்னா அந்த டைமிங்கில் நம்ம கூட சகஜமாக உட்காந்துருப்பான் நம்ம சொத்து கலைகிற மாதிரி தான் அவன் அலைஞ்சிட்டு இருப்பான் நமக்கு எதிராக மனிதத்துக்கு எதிராக வேலை பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு வேலை ஃபேவராக வேலை பார்க்குறான்ல அவனெல்லாம் சேஃப்டி பண்ணிடுவாங்க கொண்டு போய் சேஃப்டி பண்ணிடுவாங்க அதுவும் எவ்வளோ காலம் தெரில இங்கேருந்து போயிட்டாங்கன்னா திருப்பி இங்கே வரவே முடியாது நான் திருப்பி சொல்கிறேன் மனிதன் மீண்டு எழுதணும் அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எதை செய்யணுமோ அதை செஞ்சோம் அப்படின்னா மீண்டு எழுந்துடும் அப்படி இல்லைன்னா நிரந்தரமான அடிமையாக மாறிடும் அதுலேருந்து வெளியே வர முடியாது கடைசி அந்த குறிப்பிட்ட கூட்டம் இருக்குல்ல சின்ன கூட்டம் அந்த கூட்டத்தை போய் எப்படியோ டேக் ஒரு பண்ணி ஒருத்தனே அடிச்சுக்குள்ள இறங்கி போய் படம் பாருங்க படம் பார்த்துன்னு அப்படி எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ குறிப்பிட்ட கூட்டம் அடிச்சு அந்த இடத்த டேக் ஒரு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு நீங்கள் மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் ஏன் முடிச்சு விட்டு ஃப்ரீயாக ஆகிறானுங்க இந்த டெலிகம்யூனிகேஷன் இல்லைன்றனால அலுமினியத்தை எடுப்பானுங்க அலுமினியத்தை தேடி எடுப்பானுங்க இன்னும் இவ்வளோ ரிசர்ச் எடுக்கலாம் எதுக்கு அலுமினியத்தை எடுப்பானுங்க இன்னொரு வார்த்தையும் இருக்கும் மைனிங் பண்ணுங்க மைனிங் பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க சொரண்டி திங்க ஸோ அப்போ வந்து அலுமினியத்தை எடுக்க சொல்லுவாங்க அலுமினியம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த டவர்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அலுமினியம் தேவை அலுமினியம் பேனல் தேவை நீங்கள் அந்த டைமிங்கில் பார்த்துருப்பீங்க தூர்தர்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஆண்டனா இருக்கும் அலுமினியம் பேனலில் தான் இருக்கும் இப்போ கூட சன் டேரக்டர் ஒன்று வச்சிருக்காங்க இல்லை அதுவுமே அலுமினியம் பேனல் தான் இருக்கும் ஸோ இந்த அலுமினியம் எதுக்குன்னா கம்யூனிகேஷனுக்கு ஸோ சேட்டலைட் எல்லாமே அழிஞ்சு வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சியை மேலே அனுப்ப முடியுங்களா அலைவரிசை அனுப்ப முடியுங்களா நோட் பண்ணிக்கோங்க ரேடியா சொன்ன ஞாபகம் இருக்கா ரேடியா எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க வைத்தியகரமே தெரியுது உங்களுக்கு சரி ஓகே அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிக்காக அலுமினியத்தை கொண்டு ஒரு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த சண்டைலாம் நடக்கும் சண்டை போட்டு ஜெயிச்சு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க காப்பாற்றிடுவாங்க ஹீரோயின் ஹீரோயின் சேர்ந்துருவாங்க படம் கூட முடியுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது இதுக்கப்புறம் எப்படி சர்வே பண்ண போகிறாங்க உலக மக்கள் எப்படி வாழ போகிறாங்கன்றதுலாம் படத்தோட கோரே இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி சொல்லியிருப்பாங்க இந்த ரிப்பப்ளிக்ன்ற கூட்டம் வந்து ஒரு கோல கூட்டம் டம்மி கூட்டம் பயந்தாங்குழி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நாகர்கள் கூட்டமே ஒரு பயந்தாங்குழி கூட்டம் தானே நீங்கள் கேட்கலாம் எல்லாருமேன்ட்டு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு இருக்கிறீங்க உங்களால் பண்ணிட மாட்டாங்க நான் ஒரே ஒரு விஷயந்தான் இதை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் நான் திருப்பி வருவேன் திருப்பி இது நடக்கும் இந்த லூப் நடக்கும் அது அவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் டர்ராயிருவான் அவன் ஒரு பயந்தாங்குழி ஒளிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு அசைக்காகவும் மோகத்துக்காகவும் டெம்பரரி ஒரு சந்தோஷத்துக்காக பைத்தியக்காரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் இந்த பூமி மொத்தமாக அழிஞ்சு போய் நீ அவன் கூட இருந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நாகர்களுக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறேன் கவனிச்சு தான் இருப்பீங்க கீழ் மட்டத்தில் வேலை வைப்பீங்கள இந்த பொலிட்டிஷியன் கோமாளி எல்லாருங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க உனக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன் எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது அப்போ நீ இருப்பியான்னு தெரியாது இப்போ வம்சமே இருக்குமான்னு தெரியாது இப்போ வாழக்கூடிய சந்தோஷத்துக்காக நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க இவ்வளோ நாள் பண்ண பாவத்துக்காக நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிலாம் யோசிக்காத உண்மையாக மக்கள் கண்ணு இல்லை உன்னை ஜெயிலில் போட்டாலும் உன்னை எவ்வளோ பெரிய குற்றவாளின்னு சொன்னாலும் நீ கடைசியாக உண்மையை வந்து வெளியே சொல்லு ஆமாங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ணோம் இந்த மாதிரிலாம் கொள்ளையடித்தோம் எல்லா பணத்தையும் மக்களுக்காக கொடுத்துரும் வந்துரு வெளியே வந்துரு ஏன் அந்த சொத்து சுகமாக அன்றைக்கி அழிஞ்சு போயிடும் அன்றைக்கி நாடே அழிஞ்சு போயிடும் அந்த சொத்து சொத்தை வச்சு நீ என்ன பண்ணுவோம் எதுவும் சாப்பிடக்கூட முடியாது எல்லாருக்குமே சொல்கிறேன் சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவலில் இருக்கவங்க ஆட்கள் வரை நிறைய முக்கியமான ஆட்கள் பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன் தயவு செய்து வெளியே வந்துருங்க நீங்கள் பண்ண பாவத்துக்கு நீங்கள் பண்ண போ எதாவது திருடுங்க மக்கள் வச்சு கொள்ளையடிச்சிங்களேன் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுங்க சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட டேக் ஓவர் பண்ணணும் நல்ல செயல்கள் இதுக்கப்புறம் சரி இது வரைக்கும் உள்ள எடுத்து கூட வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நல்லது செய்யுங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லது செய்யுங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக கொண்டு போங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வெளியே பேசுவோம் பாய் நீங்கள் தான் பேச மாட்டீங்க வத்தல வாங்க போட்டு ஓரமாக உட்காந்துருக்கீங்க நாங்கள் பேசுகிறோம் எங்களை பேச விடுங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர வைங்க நாங்களும் இல்லைன்னா இந்த மனிதனை மொத்தம் ப்ரோ நீங்கள் தான் மனிதனை காப்பாற்ற ஒரு துருப்பூச்சிட்டு ஒரே ஒரு துருப்பூச்சிட்டு ஒரு ஏன் தான் அந்த வீரியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நடக்கும்போது அந்த வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் மற்ற நாடுகளில் நடக்கும்போது அங்கே இருக்க வேதனை இங்கே அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அங்கே பட் இந்த நாட்டில் நம்ம ஆட்கள் இருக்கோம் காசு பணம் சொத்து பத்து எதுவுமே உங்களை காப்பாற்றாது அன்னைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம்
தூய்மையான ஆக்சிஜன் ஸ்டோரி இது மட்டும்தான் தேவைப்படும். நீ எத்தனை பெரிய பில்லியனராக இருந்தாலும் இன்னைக்கு அது மட்டும் தான் தேவை. இப்ப இருக்க பில்லியனர்லாம் பங்கர்ஸ் ரெடி பண்ணிட்டானுங்க. மார்க் ஜக்கர்பர்க் சிம்பிள் தேடிப்பாரு, பங்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன் பங்கர்ஸ் வைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, ஏன் தெரிஞ்சிருக்கு, அப்படின்னு நடக்க போகுது எதிர்காலத்துல பங்கர்ஸ் எதுக்காக உருவாக்கணும். அதே மாதிரி பில் கேட்ஸ் என்ன சொல்றாரு, மாபெரும் போர் வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெரிய பேண்டமிக் வர, கொரோனாவுக்கும் அப்படியே சொன்னார் ஒரு பேண்டமிக் வர வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ ஒரு பேண்டமிக் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற காரணம் என்ன, இவங்கெல்லாம் எப்படி தெரியுது, சாஃப்ட்வேர் தயாரிக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு தெரியுதா, ஏதோ நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது தெரியுதா. திங்க் பண்ணுங்க, நான் இப்பயும் சொல்றேன், பணம் பொருள்னு சொல்லிட்டு ஓடாதீங்க, அப்படி ஓடினீங்கன்னா அது கடைசியில் உங்களை அழிவு பாதையெல்லாம் கொண்டு போய் விடும். மக்களுக்காக நில்லுங்க, நாங்கள் நிற்கிறோம், கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதோட எந்த எப்படி முடிஞ்சு இந்த எப்படி செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமௌண்ட் காமெடி இருக்கேன் நாளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஷிப்பாக சேரணும்னா சேருங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.